இப்ப எட்ட நடந்து போச்சுட்டு இப்ப இவ்வளவு கேவலமா அழுகுற யா பெருசு அழுகுற பல்ல அது வலிக்குதா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா உன்னை பார்த்தா அச்ச செலுங்க அப்பா பார்த்த மாதிரி இருக்கு இல்லைய கிடக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குமே இல்லப்பா நீ யார உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவர் உங்க அப்பா இல்ல கிட்டையா சொல்ற உங்க அப்பா அம்மா வேறப்பா வேற அட யாரா ஆட விட அழுக ஆரம்பிச்சா யோ நீ எதுவுமே சொல்லலாட்டி பரவாயில்ல இப்படி கட்டுறாவே அழுகாத அது ஒண்ணு இல்லப்பா உங்க அப்பா செத்து போட நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா ஏ எங்க அப்பா செத்து போட அடிக்கடி அழுகலையா கிட்டக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அது வந்து முதல்ல காலை இறக்க முடியா பாச புடிச்ச பாத்ரூம் டைல்ஸ் மாதிரி எப்படி வழுக்குது இப்படி எல்லாம் இறக்க முடக்க பண்ணதுனாலதான் உங்க அப்பனை போட்டு தள்ளாங்க ஓ அப்படியா சரி அவர் பேர் என்ன தி கிரேட் பாகுபலி ஓ அப்படா அந்த அபரேந்திர பாகுபலியோட பய பகேந்திர பாகுபலியா செருப்பாலே அடிப்பேன் நான் பிளாஷ்பேக் முழுசா சொல்லி முடிக்கல ஒழுங்கா கவனி ஆ சரி சரி கோச்சுக்காத கட்டிட்டு பட்டு ஒரு வழியா உங்க அப்பா என்னென்னமோ பண்ணி உங்க அம்மாவை உசார் பண்ணிட்டாரு கப்பல் மகிழ்மதியை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு அப்பா அது எண்ட கப்பல் பிளாக் பேர்ல் கப்பலா பாகு பிளீஸ் சொல்ல விடு இந்த வாய்ஸ் ரொம்ப நேரம் பேச முடியாது ஓ சாரி பெருசு அந்த கப்பல்ல உங்க அப்பா உங்க அம்மாவும் என்ன பண்ணாவ தெரியுமா ஐய என்ன இந்த ஆள் இதெல்லாம் உளறிட்டு இருக்கான் நானா ஒருத்தரை சரி நான் உங்க அம்மா பக்கத்துல போய் நிக்கிறேன் அது ஒரு மாதிரி பாக்குது போப்போ சொல் தேவசேனா என் மகனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாயா சம்மதிக்கிறேன் சூப்பர் பா பல்லா இட்ஸ் டைம் குடுடுடோடு போய் தலைய கட்டு என்ன குழப்பம் இது இவர் தான் உங்கள் மகனா ஆனால் நான் காதலிப்பது திருமணம் செய்து கொள்ள நினைப்பது எல்லாம் இந்த நாட்டின் மாமன்னர் பாகுபலியை தான் என்ன என்ன உளறுகிறாய் என்னது பகிழ்மதியோட பாபண்டரா யாரு இவளா இன்னும் பட்டாபிஷேகம் நடக்கல முடி சூடல அதுக்குள்ளே பாபண்டர் அவனே சொல்லிக்கிறாடா ஏதா ஊருக்குள்ளடி அப்படிதான் சொல்லிட்டு தெரியா அது வந்து நான் வந்து ஓ தரக்கு பப்பள சோக்கு கேக்குதோ இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை சொல்றீங்க டாத டாஸ்டரின் டப்ப வைப்பதற்கு அத அவர் பார்த்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா அது சரி வெளில சொல்லிக்காத யோ பாபா கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற சொல்லியா Don't worry, Mapla. I will take care. தவறுகளை திவிட்டேன் தாயே கட்டப்பா கமலர் இந்த சீன்ல உனக்கு டயலாக் கிடையாது இல்ல தாயே ஆக்சுவலி ஐ நிறுத்து என்ன பாபா ஐ ஆம் சாரி மாப்ள என்னால முடியல இல்லடா நீ கழிச்சிருவ சரி விட்டு தொலை டாடே பேசி தொலைக்கிற ஒரு பொண்ணோட மனசுல எட்ட இருக்கு தெரிஞ்சு காப உங்க மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு எது தவறா கிடைச்சிருச்சுடா பாயிட்டு கேட்டியா சிவாபி தவறு எது தவறு தாய கொண்டு போறது அந்த நாய்க்கு நீ தாய்ப்பால் குடுத்தியே அது தவறு எருமக்கடா மாதிரி டப்ப பிள்ளைங்க இருக்கேல அப்பா ஓ சாரிப்பா சாரிப்பா பேச்சு விளக்கல அப்படியே அடிச்சு விட்டேன் இப்ப பாத்திரம் பாரு சிங்கக்குட்டி மாதிரி டப்ப பிள்ளைங்க இருக்கேல அந்த பரதேசி நாய்க்கு பட்டன் போஸ்ட் அலாட் பண்ணியே அது தவறு இது எல்லாத்துக்கும் மேல அரண்மனை வைஃபை பாஸ்வேர்டு அவகிட்ட சொன்னியே அது மிகவும் தவறு அதனாலதான் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த பிள்ளையோட பேசி பழகி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி இங்க வரை கூட்டி வந்திருக்கேன் ஏன் தான் அந்த பரமேஸ்வரன் என்னை இப்படி சோதிக்கிறானோ அட பரமேஸ்வரோட நம்மள சோதிக்கலடி இந்த பரதேசி தான் அந்த குத்தாரி எழுதிட்டு வந்து நம்மள சோதிக்கிறேன் எப்படிடா பாடே சூப்பர் பா கடைசியாக கேட்கிறேன் தேவசேனா என் மகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா ஆனால் நான் காதலித்தது திருமணம் செய்து கொள்ள நினைப்பதெல்லாம் அதெல்லாம் பேசிட்டு இருக்காத என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அத சொல்லு முடியாது என்ன என்னடா நடக்குது இங்க பொறுமையா இருங்கப்பா இல்ல தம்பி அது வந்து சரி ஒன்னே விட்டு சொல்லிக்கிறாரு
சிவகாபி இட்ஸ் டைம் தீர்ப்பு டீ சொல்றியா இல்ல டா சொல்லட்டுப்பா எவ்வளவு பெரிய ரோல் விட குடுத்துருக்காங்க டீ படுக்கு பண்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க டீடா பிரியப்பா எவ்வளவு அழகா நடிச்சிருப்பா தெரியுமா அப்படியே ஆனால் இதுதான் என் முடிவு பாகுபலி பக்கத்துல தானே நிக்கிற எதுக்கு இப்படி கத்துறா காதெல்லாம் கொய்யிக்குது உனக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன பேரண்டம் போற்றும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா அல்லது இந்த குந்தாணி தேவசேனை வேண்டுமா அது வந்து அரியாசனம் தேவசேனா ஆப்ஷன் சி ரெண்டுமே வேணும் ஏய் என்னடா கொழுப்பு கொண்டாடியா ஆப்ஷன் சியே கிடையாது ரெண்டே ஆப்ஷன் தான் உட அரியாசன இன்னொரு தேவசேனா ரெட்ல ஏதாச்சும் செலக்ட் பண்ணு சும்மா வெறி ஏத்திக்கிட்டு இருக்காம அப்படின்னா எனக்கு வந்து ஐயோ பதவிதான் வேணும் ஆனா இவ்வளவு வேற கூட்டம் தொலைச்சிட்டே இப்ப மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு எனக்கு தேவசேனா தான் வேணும் வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வால் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவான் சேனாதிபதி பாகுபலியின் மேற்பார்வையில் அந்த மகா பட்டாபிஷேகம் நடைபெறும் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் போடுறா விடிய We want Bala. Let's celebrate. How? Avasarapattava. இப்படிதா உங்க அப்பா உங்க அம்மா கல்யாணம் பண்ணாரு பாகு. அப்படிதா எந்த ஒரு டயலாகுமே பேசாம குத்துக்கள்ளு மாதிரி அது அவையில நின்றுக்க. நான் முயற்சி பண்ண பாகு. But I can't. சரி பேட சொல்ல. அப்ப உங்க அம்மா நிறைய மாத கற்பனியா இருந்தாங்க. ஓ குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அட எரும மாடே அந்த குழந்தை நீ தாண்டா. ஓ சரி 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 நெக்ஸ்ட் நிறைய மாத கற்பனியான உங்க அம்மா கோயில் போனாங்க அப்ப சேனாதிபதி சேதுபதிங்கிறவன் உங்க அம்மா மேல கை வைக்க பார்த்தான் அப்போ அவன் கத்தி எடுத்தே அவன் விரலைய போட்டாங்க சதக் ஓ விரலைய வெட்டிட்டாங்களா ஆமா சாம்பார்ல போட்டு முருகாமடி நாலு விரலும் கரண்டு விழுந்துச்சு ஓ செபா பாசுபாடி உன நடிச்சாலே கிடக்குறப்ப பெருமையா இருக்கு நீதாபா உண்மையான சிக்கப்பட்டு ஏஆர் ரகுமான் சார்ட்ட பேசி உனக்காக சிக்கப்பட்டே வெர்ஷன் 2 போட சொல்றேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு எத்தனை பஞ்சாயத்து சேனாதிபதி சேதுபதியின் விரல்களை வெட்டியதற்காக தேவசேனை மீது இந்த வழக்கு அரசர் முன்னிலையில் விசாரிக்கப்படுகிறது போற சகூதாத அப்புறம் ஒட்டே கொட்டே போட்டு சகூத வேண்டியதா இருக்கும் போய் உட்காந்து தொல தேவசேனா சட் சட் வருது என்ன தந்தையே ஓ அரசர் பதியில உட்காந்து தூய தவிழா சரி விடு ரொம்ப எல்லாம் விசாரிக்க வேண்டாம் சட்டு போட்டு தீர்ப்பு சொல்லிவிடு அந்த பரதேசி ராய கிட்ட கடந்து வந்துட போகுது யார் பாகுபலியா அந்த பரதேசி ராய முன்னேற்பாடுகள் செய்துள்ளேன் தற்பொழுது அவன் வர இயலாது ரவுடி பேபி ரவுடி பேபி ரவுடி 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 பேபி ரவுடி பேபி சாக்கு ஒன் பில்லியன தாடிடுச்சா பாத்தீங்களா இல்ல சார் பாகல சார் சரி உள்ள போட வழிய விடு முடியாது சார் தேடா பாகுபலிடா அதனாலதான் சார் உள்ள விடல கேட்டா தம்பி அரசர் உத்தரவு சார் அதை மீறி நாங்க தலை வெட்டிடுவார் சார் அப்போ பாகுபலி பட்டு ஏடா டப்பி பீசுடாச்சியா நீங்க நல்லவர் சார் அப்படியே நீங்க நடச்சுக்கிட்டு இருக்கீங்க டா யார் தெரியுமா குட்டி கோப்லாண்டர் வீட்டுக்கு போற வழியில ஒரு ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவேன் இப்ப உள்ள விடலடா அது யாரு இவதான் சேனாதிபதி சேதுபதியா இவ போரே பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா கை வச்சிருப்பாரு ஏண்டா எங்கடா யூனிஃபார்ம் இப்படி ஸ்டைலா கலர் டிரெஸ்ல வந்திருக்கிற அத வந்து என்னோட யூனிஃபார்ம் ஃபுல்லா ரத்த கரப்பட்டு ஒரே கொடூரமாயிருச்சு உண்மையா சொல்ல போனா அந்த குளத்துல என்ன பாக்குறதுக்கு அசுரன் தனுஷ் மாதிரி இருந்துச்சு தெரியுமா அதனாலதான் அப்படியே வந்தா சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்து பயந்துருங்களேங்கிறதுக்காக இப்படி வந்திருக்கேன் இவனுக்கெல்லாம் சாதகமா எப்படிதான் தீர்ப்பு சொல்றது அதனாலதான் சொல்றேன் விசாரிக்க வேடா தீர்ப்பு சொல்லிடு அவளை தூக்கில் போட்டு விடு பல்லா சற்று அமைதியாக இருங்கள் தந்தையே சேதுபதி நடந்தவற்றை கூறு அதான் கால வழக்கம் போல நீங்க வரட்டையத்துக்கு அந்த பொம்பளை வந்துச்சு அதனால வரிசையில போச்சுன்னு எல்லாம் வரிசையில போயிட்டு இருந்தாங்களா அவங்கள தள்ளி விட்டேன் அப்பயில இது மேல கை வைக்க போனேன் சொல் தேவசேனா ஏதேனும் கூற விரும்புகிறாயா எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நிறை மாத கர்ப்பிணி எனும் பாராமல் என் கைகளில் சங்கிலி சங்கிலி வாங்க கூட வக்கில்லாம கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்கீங்களேடா மகிழ்மதியோட பாலத்தை எப்படி வாங்குறாங்க பாரு
ஏடா உங்களுக்கு சங்கிலியே கிடைக்கலையாடா? இப்பொழுது வழக்கு சங்கிலியின் மேல் அல்ல, உன்மேல். புகழ்பெற்ற மகிழ்மதியின் விசாரிக்கும் முறையும் இதுவே. உங்கள் சட்டங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சாசனங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறு. அடி செருப்பாள, எப்படி துப்புரா பாத்தீரா? இந்த மாதிரி பொம்பளைனாலதான் கொரோனா பரவுது. இவ்வளவு பிடிச்சு செயல போடுபல்லா. என்ன ஆணவம்? மாபெரும் புகழ் பெற்ற இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி குறை கூற உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தீப் சாக்கு போடுறாங்க? வந்துட்டாட பரதேசி, கிழிச்சிச்சு போ. டே சேதுபதி, என்ன நடந்துச்சோ அந்த பருவத்திரி சொல்லு. மருவத்திரியுமா? ஏன் அட சொல்றா? வந்து நிக்கிறவ என்னாச்சு ஏதாச்சும் எக்களை கெட்டு உசிரி அடுப்ப. அட எத்தனை தடவையா சொல்றது? அதுக்கு இந்த பொம்பளையே தேவலங்களா இருக்கே. சரி சொல்றேன். வழக்கம் போல நான் ரோட்டில் நீ வேடிக்கை பார்த்துக்கிருந்தேன். அது மன்னர் வர நேரங்கிறதுனால மக்களெல்லாம் ஒரு வரிசையில் போச்சேன்னே. அப்போ இந்த பொம்பளையும் போணுச்சு. எல்லாரையும் லேட்டாகுதுன்னு தள்ளி விட்டேன். இந்த பொம்பளை மேலேயும் இந்த இந்த தேவசேனா மேலேயும் இல்லை இந்த இந்த இவங்க மேலேயும் கை வைக்க போனோம்னா அது பாகுபலி. என்ன பழக்கம் இது? பாதிக்கப்பட்டவனை ஏன் பயமுறுத்துகிறாய்? பாகு, சாரி அரசே, இந்த இடத்துல ஏதோ ஒரு டயலாக் வருமே. பஜ்ஜகடி நெஞ்சில் இருக்கும் நஞ்சு கொஞ்சி கேட்டால் வராது அரசே. அது கொஞ்சி கேட்டால் கெஞ்சி கேட்டால் வாய போட்டா வண்டுட்டா பட்டையா? இங்க நாதா பாகுபலி, நீ பொம்பளை மேல கை வச்ச ஒரு பொறுக்கு நாய். அதனால ஷட் அப் பண்ணு அரசே. இங்க யாருங்க இவர் ஷட் அப் என்று கூறி நமது அவையை அவமதித்து விட்டார். நீ எல்லை மீறுகிறாய் பாகுபலி. உள்ளத்தாச்சி பொண்ணு என்று கூட பார்க்காமல் கையில விளக்க போட்டு விசாரிக்கிற இந்த அவை எப்பொழுதோ எல்லை மீறி விட்டதப்பா. அது விலங்கு கிடையாது, கயிறு. இவனுக்கெல்லாம் யாருப்பா கவுட்டு கொடுத்தது? பாகுபலி, நடந்தது என்ன என்று தெரியுமா உனக்கு? எட நடந்தது தேவசேடா. ஏன் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே வந்திருப்ப, அப்படி தெரியாத மாதிரியே கேக்குற. தேவசேடா, இது ஸ்கோர் பண்றதுக்கான டைப் கிடையாது, புரிஞ்சுக்க. நான் உள்ள வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க தெரியுமா? வெளியடைக்கிறேன் கூப்பிட்டே எப்படியோ சமாளிச்சு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தா பத்து பேரு, அந்த பத்து பேரு கட்டப்பாவோட கட்டையா இருந்தாடுங்க. அவனுகளை சமாளிக்கிறதுக்காக என்னோட அபேசார் கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வர சொன்னான். அப்பொழுது அவர்கள் மீது கை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டினேன். நீ செய்தது தவறு. தவறு? பருத்ரி தவறா? பார்த்தாய் அசுவாபி, இவ மறுபடி மறுபடி தவறுகிற. தெரியுது புலிகேசி ப்ரோ எவ்வளவு பாவட்டு. பாகுபலி, நிறுத்த உன் நாடகத்தை. இது அரசவையா அல்லது நாடக மேடையா? இல்ல அரசே, அது வந்து டிப்பாட்ரா. சபையில இத்தனை பேர் இருக்கையில சர்ரின் வாழ ஒரு பெரிய கொக்கி குமார் நடப்போ. பல்லா, இவங்க சரி வர மாட்டாங்க, ரெண்டு பேரும் சொல்லிய பிடிச்சு விடு. பாகு, அரச குடும்பத்தை சார்ந்தவராயினும் இன்று நீ நடந்து கொண்டது மிகவும் தவறு. தவறு? எது தவறு? அப்பா சத்தியமா அடிச்சு போடுவேப்பா. ரைட்டு விடு. அம்மா, தாங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வாக வழங்க வேண்டும். சத்தியப்பா, என்னோட வாள் மட்டும் ஒழுங்கா இருந்துருச்சுடா, இவ தடைய வெட்டி பாஸ் காட்டிருப்ப. அரச குடும்பத்தில் இருந்து கொண்டே நீ மகிழ்மதியின் சட்ட திட்டங்களில் குறை கூறினாய். உனது கணவனும் அரசன் இருக்கும் அவையில் வாளை எடுத்து அவமதித்தான். வாளை எடுத்தது உண்மைதா? ஆனாலும் வந்தது கைப்பிடி பட்டுதானே, வாள் இல்லையே. இது ஒரு குத்தபா? ஆனா ஓவிடு ராசா போவா, கொஞ்ச நேரம் சும்மா அவ சொல்லுவதெல்லாம் பரத தொலைச்சிட போறா. நீங்கள் இருவரும் செய்தது ராஜ துரோகம், அதனால் அரமனை விட்டு வெளில போங்கடா. இப்படித்தான் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் அரண்மனையை விட்டே வெளியேற்றினாங்க. அப்படிதானே இந்த சீட்லயும் எந்த ஒரு டைலாக்குமே பேசாம அப்படியே பலபாடு மாதிரி நின்று இருக்க, சரியா? ஓ பாகு, பிளீஸ் அப்படிலாம் பேசாத. பேரன் ஸ்டோரியும் சொல்றேன் கேளு. என்னதான் உங்க அப்பாவை அரண்மனையை விட்டே வெளியேற்றினாலும் உங்க அப்பாவுக்கு திருந்தணுங்கிற ஐடியா மட்டும் துளி கூட வரல. அப்படி என்ன பண்ணாரு? அப்படி என்ன பண்ணாரா? சின்ன பசங்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பணம் மரத்தை வளைச்சு வளைச்சு விளாண்டுகிறான். இந்த விஷயம் அரண்மனைக்கு தெரிய வந்து உங்க பெரிய பொண்ணு பெரிய தத்தனை சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு ராஜா மாதா வயலையே
உங்க அப்பனை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. அப்படிதான் எங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்களா? ஆமா. அவடுகளை பழிவாக்க போற? அப்படிதான் அப்படிதான் பாகு. வெரி குட், நல்லா வெறி ஏத்து. உன்னோட மோட்டிவேஷன் ஃபுல்லா உன்னோட பெரிய தாத்தா மேலையும் உன்னோட பெரியப்பா மேலையும் தான் இருக்கணும். அவடுக கிடக்காடுங்க, அவடுகளை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்னோட மோட்டிவேஷன் ஃபுல்லா எங்க அப்பட கொண்டாலே அது கல்பிரேட். அவ பேடதா, அவ யாரோட சொல்லு தாத்தா போதல, அவட இங்கே வச்சு டை டை டக்கிற. ஐயோ, அப்படிலாம் பண்ணாத பாவம் பாவம். நீ சொல்லு தாத்தா, நான் பாத்துக்கிறேன். அவட நடச்சாலே எடுக்க அப்படியே வெறி ஏறுது. நோ நோ, அப்படிலாம் பண்ணாத, உடனே வெறி எனக்கு. ஓவர் வெறி உடம்புக்கு நல்லதுல பாகு. அட, அவ யாரோட சொல்லியா போதல? சரி சொல்றேன், ஆனா நீ அவளை எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எடையா பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பட ஒருத்த கொண்டிருக்காடு, அவட சுப்பா விட சொல்றீங்க? வேற வழி இல்ல பாகு, அவன் நமக்கு வேண்டப்பட்டவனா கூட இருக்கலாம். அட யாரு அடி? சரி சத்தியம், அவட ஒண்ணு பண்ண மாட்டேன் பாகு. என்ன சத்தியம் அது? சத்தியத்துல விரிசல் விழுந்திருக்கு, இது செல்லாது. கேப் விடாம சத்தியம் பண்ணு பாகு, அப்பதான் நான் நம்புவேன். அட யாரியாவ? சரி தொலை. தேங்க்ஸ் பா. இப்ப சொல்லு, எங்க அப்பட கொண்டது யாரு? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். ஏ கட்ட, இப்பதான் எனக்கு கரெக்டா பேசிருக்க. நம்ம கட்ட பேச சொட்ட மாதிரியே நம்ம சேனல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. பக்கத்துல பெல் இருக்கோ, அதை அடிச்சு விட்டுருக்க. அது மட்டும் இல்லாம கிட்ட கொஞ்சம் இருக்க லைக்கு கபட்டு இதெல்லாம் பண்ணி விட்டுருக்க. முக்கியமா வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணி விட்டுருக்க. ஓகே கட்ட, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நீ தான் சொல்லணும், எங்க அப்பட கொண்டது யாரு? உங்க அப்பாவை கொண்ட பாவி வேற யாரும் இல்ல, அது நான் தான். பாபா கொஞ்சம் வலிக்குது பாபா. நான் என்ன மசாஜா மாப்பிள்ள பண்ணிட்டு இருக்கேன், கத்தி எடுத்து குத்தி இருக்கப்பா, அப்படிதான் வலிக்கும் தாங்கிக்க. சிகரெட் ஏதாவது கொடு பாபா, ஒரு இழுப்பு எடுத்துக்கிறேன். சாரி மாப்பிள, எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஓ பரவாயில்லையே, நல்ல பழக்கம்லாம் வச்சிருக்க. பீடிதான் மாப்பிள குடிப்பேன். கரும்பு பிடிச்சவிட சரி, அந்த பீடியாச்சும் ஒரு கொடு, எடுத்துக்கிறேன். ஐ ஆம் வெரி வெரி சாரி மாப்பிள, ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, வர வழியில டென்ஷனா இருக்கேன்னு அதை நானே பத்த வச்சிட்டேன். நிர்பதியா சாக கூட விட மாட்டேங்கிறேன். சரி உன் போனை ஆச்சு கூட, கடைசியா ஒரு தடவை கால் பிடிக்கிறேன்.